எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரவணன், விருதுநகர்லேருந்து வரேன். இதாவது கிட்டத்தட்ட ஐயாவுடைய கான்செப்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷமாகவே வந்து இந்த மாதிரி தேடல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. மேரேஜ் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த தேடலுக்கான தேவையும் வந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு இடமாக வந்து சர்ச் பண்ணி ஒவ்வொரு நிறையா அமைப்புகள் போயிருக்கேன், நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடங்களையும் போயிட்டு வந்த பிறகு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு சிலருக்கு யோகா பண்ணி கொடுக்குற, இந்த உடம்பு சரியில்லையா இந்த யோகா பண்ண, இது பண்ண, இது பண்ணால் சரியாக போயிடும், நம்ம உடம்பு சரியில்லாமல் இருப்போம், நம்ம ஃபாலோ பண்ண மாட்டாதுன்ற அவசியம். ஆனால் அதை கற்றுக்கிட்டு நம்ம, அதுவும் என்னுடைய நாலேஜ் கிடையாது, போன இடங்களில் கற்றுக்கிட்ட நாலேஜை வந்து நான் நிறைய இடங்களில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஓஷமாக இருக்கட்டும், நிறையா இது நிறைய அமைப்பு நிறையா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படித்து நாலேஜாக அவங்களுடைய கருத்தை என்னுடைய நாலேஜாக வச்சுக்கிட்டு அதை நான் வெளியே ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய இடங்களில் பேசும்போது பரவாயில்லையே சார், இவ்வளோ அறிவாக பேசுகிறானே அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் எனக்குள்ளே தான் தெரியும், இது என்னுடைய நாலேஜ் கிடையாது, என்னுடைய அனுபவம் கிடையாது, இது என்னுடைய அறிவு, நான் கற்றுக்கிட்டது வெளியே கற்று இன்னொருத்தவங்களுடைய அறிவை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன்றதை எனக்கு அப்போ புரியலை. அதனால் எனக்கு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு, திருப்பி திருப்பி எவ்வளோ இருந்தாலும் அது நிறைவடாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இப்போ இதுவரைக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இதுவரைக்கும் சேர்த்து வச்சதெல்லாம் தூக்கி போட்டுருங்க விட்டுட்டு, அப்போ தான் முத முத நம்மளை யார் நான் யாருன்னு பார்க்க ஆரம்பித்ததே வந்து ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் தான். இதுக்கப்புறம் வந்து எனக்கு தேடலே எங்கேயும் இல்லாமல் போச்சு. ஏன்னா ஐயா சொல்கிற ஒவ்வொரு கான்செப்டுமே வந்து அவர் கற்பனையாக நம்ம எங்கேயும் வெளியே கொண்டு போய் சொல்ல வேண்டியதில்லை, ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு செகண்ட் அது ஒவ்வொரு செகண்டுமே இப்போ நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருக்கோம். அவ்வளோ மைனூட்டாக சாதாரண விஷயம், பிரம்மாண்டமான விஷயத்தை தான் மிக எளிமையாக சிம்பிளாக சொல்கிறதுனால நமக்கு புரியாத, ஆரம்பத்தில் புரியாத மாதிரி இருக்குது. பட் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து செகண்டுக்கு செகண்ட் நம்ம அதுவும் அனுப்பிச்சுட்டே இருக்கோம். நான் இப்போ அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு இங்கே வர தோணுது, இல்லைன்னா வெளியிடங்களுக்கு வேறு எங்கேயும் போக தோணலை. இந்த அமைப்புக்கும் போனால் தெரியல, இப்போ என்ன தெரியுதுன்னா மித்த அமைப்புகளில் இருந்து நிறையா பார்க்கும்பொழுது ஓஹோ அவங்க இதனால் இதைத்தான் இப்படி சொல்கிறாங்களோ, இதுதான் ஐயா அதை சிம்பிளாக இப்படி சொல்கிறாரு. அப்போ பெரிய பெரிய மகான்களில் கூட ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்குது, அவங்க ரொம்ப பெரிய விஷயமாக சொல்லுவாங்க, அதை நம்ம சிம்பிளாக ஒரு ஐயா சொல்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக அதை எடுத்துடலாம், ஓ இவங்க இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஐயா சொன்ன இந்த அகம்புறம்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே கேஷுவலாக அதனால போய்கிட்டே இருக்குது. அதனால் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ இங்கே வர்றதுக்குலாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் இங்கே வந்திருக்கேன். நன்றி, தேங்க்யூ.